ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஜோன் பேசுறேன். என்னடா கையில செரட்டை வச்சிருக்கீங்கன்னு பாக்கீங்களா? நம்ம இதை வச்சு தான் இன்னைக்கு ஒரு ஒரு வீடியோ பண்ண போறோம். இப்போ அந்த வீடியோ என்ன வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ அந்த டிக்டாக்ல எல்லாம் வந்து கொஞ்சம் வைரல் ஆயிருக்கு அந்த வீடியோ தான். அது என்ன வந்து பாத்தீங்கன்னா, செரட்டை சாயின்னு சொல்லுவாங்க. இதன் இந்த செரட்டை வச்சு நம்ம இந்த முன்னாடி நம்ம அந்த தந்தூரி சாயெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சாய் தான். ஆனால் இது வந்து நம்ம செரட்டையில பண்றோம். செரட்டைன்னு சொல்லும்போது சிலவங்களுக்கு புரியாது, அது தேங்காயோட ஓடு தான். தமிழ்ல என்ன சொல்றாங்க எனக்கு தெரியல. எங்க ஊர்ல எல்லாம் செரட்டைன்னு சொல்லுவாங்க. சரி, இதை அதை எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. ஓகே நண்பா, நம்ம செரட்டை சாயை பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல செரட்டை எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி மூணு கோல்ஸ் இருக்க மாதிரி எடுக்காதீங்க. இது வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது டேமேஜ் ஆயிடும். அதனால் இந்த மாதிரி அழகான எடுத்துக்கோங்க. அதை மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப மில்க் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் இல்லைன்னா இஞ்சி எடுத்தாலும் போதும். அதுக்கப்புறமா சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டீ தூள் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு டீ தூள் எடுத்துக்கோங்க. நண்பா, முதல்ல வந்து பாலை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பால் கொதிச்சதுக்கப்புறமா வந்து அதே அடுப்பில் நம்ம அந்த சிரட்டை வச்சுக்கோங்க. சிரட்டை வச்சுட்டு அதில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சூடு தண்ணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சூடு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டீ தூள் வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா சிரட்டை வந்து எரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் பண்ண வேண்டியிருக்கு. டீ தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவாங்க. திரும்ப சிரட்டையை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சு எடுக்கிற ஹேண்டில் இல்லாதனால நான் வந்து இந்த சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன், அந்த ஹேண்டில் யூஸ் பண்ணுறேன். அப்புறமா நம்ம அந்த டீ வந்து லைட்டாக கொதிக்க வச்சு கொதி வந்த உடனே நம்ம பாலை ஊற்றிக்க வேண்டியதான். லைட்டாக இந்த மாதிரி வந்து நம்ம பாலை ஊற்றி வேண்டியதான். எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். திரும்ப இந்த மாதிரி பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பார்த்துக்கோங்க. திரும்ப லைட்டாக கொதி வந்த உடனே ஃபுல் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்த உடனே ஃபுல் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் தெரியாத மாதிரி அப்படியே லைட்டாக கொதிச்சு வந்த உடனே அப்படியே எடுத்து அந்த பாத்திரத்தில் காட்டிக்கோங்க. ஏன்னா கொதிச்சு வெளியே வந்துடும், சிந்திடும். அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபைனலாக நம்ம அதை டீயை ரெடி பண்ணிட்டோம். டீயை வடிகட்டி எடுத்து வந்துட்டேன், டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேங்காய் சிரட்டை பார்த்தீங்கன்னா அது தேங்காயோட அந்த ஃப்ளேவர் இருக்குது, அந்த ஆயிலி ஃப்ளேவர் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.